வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு பூண்டு உருகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இரநூத்தம்பது கிராம் உரிச்ச பூண்டு உரிச்சதுக்கு அப்புறம் இரநூத்தம்பது கிராம் நூற்றம்பது கிராம் புளி நூறு கிராம் வத்தல் பொடி இது வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியாவோ கம்மியாகவோ போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் முழு கடுகு அரை டீஸ்பூன் முழு ஜீரகம் போக ஒரு டீஸ்பூன் காயப்பொடி முதல்ல ஒரு கடாயை சூடாக்கி எண்ணெய் எதுவும் சேர்க்காம இந்த வெந்தயம் கடுகு ஜீரகம் மூணையும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் முதல்ல கடுகு வெந்தயம் மட்டும் போட்டு நான் வறுக்கிறேன் ஏன்னா ஜீரகம் டக்குன்னு பொரிஞ்சிரும் இது கொஞ்சம் நேரம் ஆற்றுனால அது கொஞ்சம் போட்டு அது லேசாக வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜீரகத்தை போட்டு எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு காயப்பொடியை போட்டு ஒரு கிண்டு கிண்டு இறக்கி வச்சுருங்க இது வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதுதான் அதை தயார் பண்ண பொடி அது ரெடி ஆயிருச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பூண்டில் ஒரு ஐம்பது கிராம் பூண்டை வந்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இரநூத்தம்பது கிராமில் ஐம்பது கிராம் பூண்டை தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்க போகிறோம் அது போக நூற்றம்பது கிராம் புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா கெட்டியாக புளி சாறு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு முக்கால் கப் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கெட்டியாக சாறு எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஐம்பது கிராம் பூண்டை மட்டும் தனியாக அரைச்சி அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க அந்த அரைச்ச ஐம்பது கிராம் பூண்டை நான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளிசாரோட கலந்துக்க போகிறேன் கலந்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க நல்லா கலக்குற மாதிரி நல்லா கரண்டியை வச்சு கலக்கி விட்டுருங்க கலக்கி இதை ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்தாப்பில் நம்ம அதே பாத்திரத்தில் ஒரு அரைக்கப் கப் நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் அரைக்கப்லேருந்து முக்கால் கப் கூட சேர்க்கலாம் ஏன்னா எண்ணெய் நிறையா இருந்தால் தான் ஊறுகா வந்து கெடாமல் இருக்கும் ஊற்றி அது நல்லா காஞ்ச உடனே ஒரு எக்ஸ்ட்ரா அரை டீஸ்பூன் கடுகு இது வந்து நான் லிஸ்ட்டில் சொல்லாதது நம்ம வறுத்துட்டோம் அந்த ஒரு டீஸ்பூன் இது வந்து அரை டீஸ்பூன் தனியாக ஒரு கடுகு போட்டு அது பொறிஞ்ச உடனே நம்ம கிட்டே இருக்கிற மிச்சம் இரநூறு கிராம் கப் பூண்டை போட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வரணும் இப்படி வர்ற வரைக்கும் வதக்குங்க அதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு புளி விழுது அதை சேர்த்து நல்லா கலந்துக்க போறோம் இப்போ இந்த பூண்டு புளி சாறு வந்து நல்லா ஆகி அந்த சாறுல இந்த பூண்டும் வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்து இது நல்லா கட்டியா இருக்கிற வரைக்கும் நம்ம இத கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இது எப்படியும் ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் பிடிக்கும் அதுக்குள்ள நம்ம வந்து தயார் பண்ணி வச்சிருக்கிற அந்த வெந்தய கடுகு பொடியும் சேர்த்துக்க போறோம் சேர்த்துட்டு நம்ம வத்தல் பொடி நான் சொன்ன மாதிரி காரத்துக்கு ஏத்த மாதிரி இதுக்கு வந்து தோடாயமா நூறு கிராம் தேவைப்படும் உங்களுக்கு அவ்வளவு தேவையில்ல குறவா போதும்னா குறவா சேர்த்துக்கோங்க இல்ல நல்லா காரம் பிடிக்கும்னா நல்லா நூறு கிராமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் புளிச்சாறு சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துல இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மூணு நிமிஷம் அதை அப்படி வத்த விடுங்க கடைசியாக உப்பு அதுக்கு தேவை தேவையான மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இல்லை உங்களுக்கு ரொம்ப உப்பு வேண்டாம் அப்படின்னா கம்மியாக சேர்க்கலாம் நிறைய சேர்த்திங்கன்னா உருகா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளிச்சாறு சேர்த்து நாலு நிமிஷம் மூணு நாலு நிமிஷத்துல பொடியெல்லாம் சேர்த்தேன் இப்போ அதுக்கப்புறமும் ஒரு மூணு நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கூட ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எண்ணெய் கம்மியாக இருந்ததுன்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும் இதுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல எண்ணெய் தான் அதனால் எண்ணெய் நம்மளுக்கு தெளிஞ்சு ரொம்ப வராததுனால கூட மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இறுகி எண்ணெய் தெளிய வந்துருச்சு பூண்டு ஊருகா தயார் இது நீங்கள் பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி